ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆச்சரிய மூட்டும் விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பாறைகள் வந்து யாரோட ஃபோர்ஸும் இல்லாமல் விலங்குகள் எதுவும் நகர்த்தாமல் டெய்லியும் அந்த பாறைகள் பார்த்தீங்க அப்படின்னா இடத்த மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்குது, மறுநாள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் அந்த இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு மாறி இருக்குது. இந்த சம்பவம் எதனால் நடைபெறுது, இதற்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை பற்றின கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உத்தியோகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சந்தேகங்களையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக ஒரு திடப்பொருளாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்லாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும். அதை வந்து ஒருத்தர் தள்ளாமல் அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் அந்த கல்லை வந்து நகர்த்துறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்க பாறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் தினம் வந்து இடத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா மாகாணத்தில் ரேஸ்டாக் பகுதியில் இருக்க டெத் வேலி அப்படின்ற ஒரு பாலைவனத்தில் உள்ள இந்த பாறைகள் தான் வந்து நகர்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவேடா அப்படின்ற பகுதியிலையும் இந்த மாதிரி பாறைகள் நகர்ந்துட்டு இருக்க சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல 1900களில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரி பாறைகள் நகர்ந்துட்டு இருக்கதோ ஒருத்தர் கனெக்ட் பண்ணி சொன்னதுலேருந்து அந்த இடத்த வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் பார்க்கும்போது அந்த ஒரு பாறை ஒரு இடத்துல இருந்திருக்கு, மறுநாள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் நகர்ந்து இருக்கிறது அப்படின்றத எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம் ஆரம்பத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. 1900களில் வந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து இதுக்கு வந்து கடவுளோட சக்தி தான் காரணம்னு, இன்னொரு குரூப் எப்பவும் போல் ஆவிகள் தான் காரணம் அப்படின்னு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் 1915 ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாறைகள் இருக்கிற இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிட்டு எல்லா பாறைகள் எங்கெங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. திரும்ப மறுநாள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் 1948 இரண்டு ஆராய்ச்சியாளர்களான ஜிம் மெக் ஆலஸ்டர் மற்றும் ஆலன் அக்னியூ அப்படின்ற ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்தமாரி பாறைகள் நகரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் பாறைகள் நகர்ந்து போனது வந்து உண்மைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போனப்பையும் அந்த பாறைகள் வந்து நகர்ந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களை அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது, இந்தமாரி காற்று அதிகமாக வீசுறதுனால தான் இந்தமாரி பாறைகள் நகருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு 300 கிலோவுக்கு இடையில ஒரு பாறையை ஒரு காற்று தள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதேமாரி தான் அவங்க சொன்ன அந்தமாரி கூற்றையும் வந்து யாரும் நம்பவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து அடிச்சிச்சுனாலும் 300 கிலோ பாறையை நகர்த்துறது அப்படிங்கிறது இப்போ சாத்தியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் இந்த பாறைகள் நகர்ந்துட்டு இருக்கிறது இந்த காற்று தான் காரணம்னு சொன்னதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இவங்க சொன்ன விஷயங்களை யாரும் நம்ப மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்துல எப்படி இந்த பாறைகள் நகருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக டைம் லேப்ஸ் அன்ற முறைப்படி அந்த வீடியோவில் அந்த பாறைகள் நகரத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறைகள் நகர்றது தான் கன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஆனால் எதனால் நகருது அப்படின்ற முழுமையான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல. அதை கண்டுபிடிக்க பல ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் முயன்றுகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான அறிவியல் பூர்வமான முடிவுகள் எதுவும் இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை. ஆனால் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சில காரணங்களை சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் அந்த பாறைகள் நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முதல் காரணம் வந்து அந்த முதல்ல சொன்ன மாதிரி காற்றுன் காரணமாக அந்த பாறைகள் நகரலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா களிமண் போன்ற மண் இருந்தாலும் அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பாறைகள் வந்து நகர்றது வந்து ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாலைவனங்களில் பார்த்தீங்கன்னா களிமண் இருக்கிறதுக்குனு அடையாளங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறைகள் நகர்ற இடத்துக்கு கீழே நதி ஒன்று போயிட்டு இருக்கதாகவோ அந்த நதியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாறைகள் நகர்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க அதிக வெயில் காரணமாக அந்த பாறைகளுக்கு அடியில் உள்ள பனி வந்து உறைஞ்சி அந்த உருகி போகிறதுனால அந்த பாறைகள் வந்து நகர்ந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான காரணம் வந்து இன்ன வரைக்கும் உண்மையாக நிரூபிக்கப்படலன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் வரைக்கும் இந்த பாறைகள் வந்து நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் இன்ன வரைக்கும் நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமாக இன்னும் யாராலையும் உண்மைன்னு நிரூபிக்கவும் முடியல. அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் இந்த இடம் வந்து ஒரு மர்மமான விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே இந்த மாதிரி பாறைகள் நகர நிகழ்வு ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான காரணமும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சாதாரணமாக 300 கிலோ கல்லை நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் அந்த பாறைகள் நகர்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. இந்த விஷயத்துக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புரியாத புதிராக தான் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம ஆன்லைன் தமிழ் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.